லைகா ப்ரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல் உலகமெங்கும். புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதின சட்டத்தைப்படி இங்க வந்து யாரும் யாருக்கும் அடிமை இல்லை அப்படின்ற ஒரு நிலைமையை வந்து நம்ம கிராமத்துல வந்து எல்லாருமே இதை புரிஞ்சுக்கணும். சேர்ந்த மக்கள் வந்து வழிபாடு செல்லும் போகும்போது வந்து ஆதிக்க சாதியினரால் தடுத்து நிறுத்தப்பட்டு இந்த பட்டியலின மக்கள் வந்து கோயிலுள்ளேயே அனுமதிக்காத ஒரு பட்டியலின மக்களை இப்போ வந்து நாங்கள் சமீப காலத்தில் வந்து சமீபமாக பார்த்தோம், கோயில் அனுமதித்தாங்க. எங்களை காட்டில் நாங்கள் எங்களுக்கு எதுவும் திருநூறு கொடுக்க பார்த்து பொங்கல் வைக்க பார்த்து இந்த கந்தி எடுத்து போடுவோம், இந்த கந்தி எடுத்து போடுவோம், பறக்காத்து பறக்காத்து பறக்காத்துன்னு வாங்கும். கோயிலாண்டா நான் எண்ணாயிரம் வரையும் 104 வேலை செய்யணும், 8 வரையும் எங்களை கோயில் உள்ளும் பார்த்து கூட செய்து கிடையாது. கிட்ட வரையும் போவீங்க? கிட்ட போய் வேலை செய்து வருவோம், கோயிலுக்கு திறந்து விட மாட்டாங்க. என்ன சொல்லுவோம் நாங்கள்லாம் போக மாட்டோம் வெளியோ. தான் ஜனம் என்ன வேலை அந்த சாமி எப்படி நோட்டி பார்க்கல? ஒரு பூ ஊத்துனாலும் ஆடு வெட்டினாலும் போக மாட்டோம். ஒரு எதனா ஒரு ஃபங்க்ஷன் கூட அங்கே போகவே மாட்டேன் நானும், பயந்துக்கணும். கேள்வி அடிக்க வந்து சார், எங்களை கேள்வி அந்த ஸ்கூல் பக்கத்தில் இருக்கிற கேள்வி ஒரு கேள்வி அடிக்க வந்தது. அப்படியெல்லாம் நாங்கள் அசிங்கப்பட்டு வந்து இன்னைக்கு சாமி போய் 38 வயசு அதனுக்கு இது வரைக்கும் அந்த சாமி பார்த்தேன் இல்லை, கடற்படுத்தல நான் அந்த சாமி பார்த்தேன். நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், சத்தியமாக சொல்கிறேன், கடமையாக சொல்கிறேன், எங்கள் தாய் மேலாம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் இதான் கோயிலாக நான் பார்த்தேன், நான் இது வரைக்கும் நான் பார்த்து கிடையாது. ரெட் நூல் நேர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம நின்று இருக்க இடம் பார்த்தீங்கன்னா கும்மிடி பூண்டியில் இருக்கிற வழுதனம்பேட்டை அப்படின்ற பகுதியில் அமைச்சிருக்கிற எட்டியம்மன் ஆலயத்து மூலம் தான் இப்போ நம்ம வந்து நின்றுருக்கோம். தீண்டாமை ஒரு பாவச்செயல், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை மனிதநாயமற்ற செயல் அப்படின்ட்டு நம்ம சின்ன வயசுலேருந்தே புத்தகங்கள் எல்லாமே படிச்சிருப்போம். ஆனால் இப்போ வரைக்குமே அந்த தீண்டாமை வந்து ஒரு கிராமம் வந்து கடைபிடிச்சிட்டு இருக்கு. ஸோ இந்த கோயிலுக்குள்ளே சுமார் 22 ஆண்டுகள் கழித்து தலித் மக்கள் வந்து வழிபட வந்து அனுமதி வந்து வழங்கியிருக்காங்க. சுமார் 22 ஆண்டுகளாக அவங்களுக்கு வந்து இந்த கோயில் உள்ள அனுமதி வந்து மறுக்கப்பட்டிருக்கு. கோயில் உள்ள போகிறதுக்கோ இல்லை போயிட்டு வந்து சாமியை வந்து தரிசனம் பண்ணவோ ஆலயத்தை வந்து வழிபடவோ வந்து அவங்களுக்கு வந்து அனுமதி வந்து மறுக்கப்பட்டே இருக்கு. ஸோ இங்கே இருக்கிற மாற்று சமூகத்தினர் வந்து அவங்களுக்கு அனுமதி வந்து மறுக்கப்பட செஞ்சுருக்காங்க. ஸோ மேலும் 22 ஆண்டுகளை போடுறதுக்கு அப்புறம் இங்கே இருக்க ஜனநாயக அமைப்புகள் எல்லாமே சேர்ந்து அவங்க எல்லாமே போய் கலெக்டர்கிட்ட மனு கொடுத்து அதன் மூலமா காவல்துறையோட உதவியோட கடந்த 16 தேதி வந்து மீண்டும் கலெக்டரே வந்து அவங்கள அந்த மக்களை வந்து அரசு பாதுகாப்போட இந்த கோயிலுக்கு வந்து அழைச்சிட்டு வந்து அந்த மக்களை வந்து வழிபட வச்சுருக்காங்க. இது குறித்து நம்ம அந்த மக்கள்கிட்டே போயிட்டு பல்வேறு விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுப்போம். அங்கே இந்த கோயில் வந்து 100 பாரம்பரியமான எட்டியம்மன் கோயில். இந்த கோயில் வந்து சிதிலம் அடைஞ்சு ஒரு 2001-2002 அது வந்து அந்த புனரமைக்க வேலைகளை பண்ணாங்க. அதுக்கு பண்ண பிறகு தான் அதுக்கு கும்பாபிஷேகம் பண்ணும் போகும்போது தான் திருப்பி திருவிழா நடத்தணுன்ற திட்டத்துக்கு இவங்க இந்த அந்த கிராமத்து ஜனங்க அந்த வன்னியர் கமிட்டியை சேர்ந்தவங்கெல்லாம் போகிறாங்க. அப்போ தான் இவங்களும் சாமி கும்பிடணும் வழிபடணும் அப்படின்ற போகும்போது தான் பிரச்சனை ஏற்பட்டு 2002-2003 அந்த பிரச்சனைகள் அதிகமாகுது, கூடுதலாகுது. அப்போ என்னன்னு சொன்னால் இவங்களை அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த டைமில் தான் இவங்க அந்த நேரத்தில் பேச்சுவார்த்தை நடக்குது. 2006 பேச்சுவார்த்தை நடந்து அந்த பேச்சுவார்த்தை வந்து ஒரு ஒற்றுமை உடன்பாடு ஏற்படலை. அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் திருவிழா போகிறது எடுத்துன்னு வர்றாங்க. ஒரு கட்டத்தில் வந்து இவங்க ஊருக்கு இந்த இடத்துக்கு சாமி வரலை, இந்த கிராமத்துக்கு சாமி வரலை, இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சாமி வரலை, அவங்க வெளியே கும்பிட்டு எடுத்துன்னு போகிறாங்க. கோயிலை சாமி திருப்பி எடுத்துன்னு போயிடுறாங்க. இப்போ அதுக்கு பிறகு தான் இந்து அறநிலையத்துறை வந்து 2001-2006 தான் இந்த கோயிலை வந்து சீல் வச்சிடுறாங்க. இவங்களை அனுமதிக்கலைன்ற பிறகு தான் சீல் வச்சிடுறாங்க. எங்களை உடம்பான்றாங்களே, பரீர் வரக்கூடாது, தீண்டாதுங்க வரக்கூடாது, வல்லாயம் சொல்லுவார். நான் மொழியாருவேன் இந்த ரெட்டியார் மாதிரி இந்த மாதிரியே சொல்கிறாங்க. ஏப்பா நாங்கள் மட்டும்னா ஏப்பா ஆம்பாடுற பேண்ட்டு சட்டை பரியம்பாடலையா, ஆம்பாடிக்கிற படிப்பு பரியம்பாடிக்கலையா, அவன் கலெக்டரா சூப்பர் ஆகிறா வைக்கலா, அவன் இருக்கிற மாதிரியா பரியம் இல்லையா, பேண்ட்டு சட்டை போடலையா, ரீஜெண்டாக இல்லையா, அவன் கலெக்டரா இல்லையா, வைக்கலா இல்லையா, மாட்டுக்கறி துண்டுறாங்கன்னு சொல்லுவாங்க. நாங்கள் மாட்டுக்கறி துண்டினா கூட நீ தெரியாத ஆகி துண்டுற, நாங்கள் தெரிஞ்சு ஆகி துண்டுறோம். அதுக்கு என்ன ஏப்பா பரியர் வரக்கூடாது, பரியர் வரக்கூடாது. அவங்க ரெட்டிங்களாண்ட என்ன அமல் கொடுக்க முடியும்? அவங்க மனசில் பக வச்சுட்டு செய்வாங்களே அவங்க. பக்கத்தூர் மக்கள் நாங்கள் இப்போ கூட வேலைக்கு போனால் தொலைவாக தான் ஒதுக்கின்னு போவாங்க. ஓட்டு போட போனால் கூட தொலைவாக தான் ஒதுக்கின்னு போவாங்க. அதுமாரி தான் அவங்க
எதனால அப்படி பண்றாங்க? அது என்ன சொன்னா ஜாதிவாதி நாங்கன்னா நினைச்சிட்டு சாப்பிட்றோம். அவங்க தொலைவா இருந்தது சும்மா ஆட்டி கறி மட்டும் அரைக்கல் கறி எடுத்துருப்பாங்க. நாங்கள் நினைச்சா அவங்க நத்த துண்ண மாட்டாங்க, மாட்டிக்க துண்ண மாட்டாங்க, எதுவும் துண்ண மாட்டாங்களே. நாங்கள் எல்லாம் துணுன்னு எங்களை பார்த்தாலும் ஒதுங்கிட்டு சாமிக்கு வந்து கும்பாபிஷேகம் பண்ணாங்க. அப்போ கும்பாபிஷேகம் பண்ண சொல்லி எங்கள் ஊர்லேருந்து எங்கள் ஊர் தரப்பில் அவங்களே வந்து எங்கள் ஊர் பெரிய பெரிய மனசாலாண்ட இத்தனை வருஷம் மூடி வச்சிருந்த கோயிலை திறக்க போகிறோம், பெயிண்டிங் கடையெல்லாம் முடிஞ்சுன்னு இருக்கு, கும்பாபிஷேகம் நடக்குது, நாளைக்கு நான் கும்பாபிஷேகம் நடக்க சொல்லியா நீங்கள் ஏதாச்சும் இப்போ பிரச்சனை வரக்கூடாது, நீங்கள் வந்து சாமி கும்பிடுங்க, நாங்கள் வந்து சாமி உங்கள் ஊருக்கு ஒரு நாளைக்கு அமுச்சு வைக்கிறோம், கும்பாபிஷேகம் நடக்குது, அந்த லாஸ்ட் கலசம் கலசம் தண்ணி ஊற்றுற நினைக்கு கலச சொம்பு ஒரு சொம்பு உங்களுக்கு கொடுத்துட்றோம் காலனி ஆளுக்கு, நீங்கள் மொத்த பேர் வாங்கினு எங்கள் ஊருக்காரனை பேசி அதுக்கப்புறம் எங்கள் ஊருக்காரு எங்களுடைய கஷ்டன்னு கோயிலில் ஒரு ரூபா இருக்கணும், சாமிக்கு எங்கள் கஷ்டன்னு ஒரு ரூபா தரோம் நீங்கள் வாங்கிக்கிங்கன்னு கேட்டிருக்காங்க. உங்கள் கஷ்டம் எங்களுக்கு தேவையில்லை, நீங்கள் வந்து கும்பிட்டுக்கலாம், உங்களான்னு வாங்கி நாங்கள் செய்யணும்னு அவசியம் இல்லைன்னு ஊருக்காரு பேசி எங்கள் ஊர் ஆளுங்களை கூட்டத்தில் பேசியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையுமே சாதிய வன்கொடுமை வந்து நடந்து கொண்டு தான் இருக்குது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எங்களை வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களாக தான் பார்ப்பாங்க. பார்த்து நாங்கள் எது ஒரு இது எந்த ஒரு பிரச்சனையுமே ஒரு முரண்பாடோடு தான் முடியும். இங்கே வந்து ஆதிக்க சாதியை வந்து இங்கே சாதி பார்க்குற இது உண்டு. நாங்கள் வந்து போனால் நாங்கள் நடந்து போனாவே தீட்டுப்படும், எங்களை தொட்டால் தீட்டுப்படும். 2002 திருவிழா நடக்குது. 2002 திருவிழாவில் வந்து தலித் ஒரு பகுதி மக்களை மட்டும் புறக்கணிக்கிறாங்கன்ட்டு அப்பயே போராட்டம் நடத்துவோம். அப்போயும் எங்களுக்கு உரிமை வேணும்ன்ட்டு ஜனங்க மத்தியில் நாங்கள் போய் கேட்கும்போது நீங்கள் வந்து தலித்களுக்கு இந்த கோயிலில் அனுமதி கிடையாது, உங்கள் ஊருக்கு அனுப்பிச்சு விட்றோம், அங்கே வந்து கும்பிட்டுங்க, கோயில் ரெண்டெல்லாம் வரக்கூடாதுன்றாங்க. நாங்கள் திரும்பவும் மற்ற அமைப்புங்க, மார்க்சிஸ்ட் கட்சி, திண்டாமல் பண்ணி அப்போது இந்த விவசாயிகள் சங்கம், மற்ற தலித் அமைப்புகள்லாம் ஒருங்கிணைச்சு அப்போ ஒரு பெரிய போராட்டம் ஒன்று நடத்தி இதே மாதிரி மாவட்ட தலைவர் தலைமையில் போய் கோயில் சாமி பார்க்க 2002 2002 சாமி பார்த்ததுக்கப்புறம் கோயில் மூடி சீல் வைக்கிறாங்க. கோயில் மூடி சீல் வச்சதுக்கப்புறம் 2011 ரெண்டு மூணு கிராமமும் சமரச பேச்சுவார்த்தை உள்ளாட்சி தேர்தல் தேர்தலை மனதில் கொண்டு ரிசர்வ் ஆகிறதுனால ஒரு சிலர் ஆதாயத்துக்காக அந்த தேர்தலை மையமாக கொண்டு பேச்சுவார்த்தைக்கு ஒரு தரப்பு ஒத்துக்குன்னு ஒரு தரப்பு ஒத்துக்காமல் கோயில் திறக்கிறாங்க. அந்த விஷயத்தில் கூட ஒரு ஒரு முனைப்பான எங்களுக்கு ஒரு செய்தி ஒன்று, அம்மனை தரிசனம் பண்ண அந்த பிரசாதத்தை சாப்பிட்ட தலைவருக்கு வந்து அதை சாப்பிட்ட தலைவரோட மனைவி வந்து அதை மறுத்ததாக நாங்கள் கேள்விப்பட்டோம். அது எங்களுக்கு இன்னமும் மனசு கஷ்டமாக இருக்குது. சாதிக்க பிறந்த நமக்கு சாதி எதுக்கு? ஒரு அழகான ஒரு இதில் நாங்கள் இருந்திருக்கிறோம். இப்படியும் பல நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்குது கிராமத்தில், இன்னும் சாதி பார்த்துன்னு இருக்காங்க. அஞ்சாவது படிக்க சொல்லி இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது. ஓ, நீங்க அஞ்சாவது படி? நான் அஞ்சாவது படிக்க சொல்லி பிரச்சனை ஆரம்பிச்சது. இன்னைக்கு எனக்கு 32 வயசு ஆயிடுச்சு, புரியுதுங்களா? 22 வருஷம் அந்த பிரச்சனை முடியவே முடியல. 2012 திரும்பவும் திருவிழா நடக்குது. அப்போ வந்து கோயில் திருவிழா நடந்து சாமி வந்து தலித் பகுதிக்கு அனுப்புறன்றாங்க, ஆனால் அனுப்பலை. வரும் வரும்னு பார்த்து இன்றைக்கி ஈவினிங் 4 மணிக்கு வரும்போது மறுநாள் காலையில் 12-2 மணி வரைக்கும் பார்க்குறோம், 2 மணி வரைக்கும் சாமி இப்போ வரல. அதனால் அதோட எங்கள் இந்த கிராமத்தை சார்ந்த ஒரு மரத்தடியில் போய் சாமி கும்பிட்டு வந்துடுறாங்க. திரும்ப 2024 இப்போது ஆகஸ்ட்டு 8ஆம் தேதி 9ஆம் தேதி கும்பாபிஷேகம், 8ஆம் தேதி வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு அழைப்பும் வராதனால 8ஆம் தேதி நாங்கள் மாவட்ட சார் ஆட்சியர் பார்த்து ஒரு மனு ஒன்று கொடுக்குறோம். அதை பேஸ் பண்ணி 12 மணிக்கு ஒரு பீஸ் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறாங்க. பீஸ் மீட்டிங்கில் வெடிய 3:15 வரைக்கும் நடக்குது. சமரச உடன்பாடு வருது. தலித் மக்கள் வந்து சாமி வழிபடலாம், தலித் மக்களுக்கு அதுக்கு வந்து காணிக்கை தரலாம், தலித் மக்களுக்கு அதில் வந்து 48 நாள் கும்பாபிஷேகத்தில் ஒரு நாள் பூஜை தரலான்ற மாதிரி உடன்பாடு ரெண்டு தரப்புல எழுதி கையெழுத்து போட்டு உடன்பாடு ஏற்படுது. அந்த அடிப்படையில் 9ஆம் தேதி காலையில் 9 to 10 கும்பாபிஷேக நேரம், அதில் அந்த ஆதிக்க சமூகத்தை சேர்ந்த வன்னிய சமூகத்தை சேர்ந்த ரெண்டு கிராமத்து மக்கள் வந்து கும்பாபிஷத்தில் பங்கெடுத்துக்கிறாங்க. எங்களுக்கு வந்து வருவாய்த்துறையும் காவல்துறையும் நீங்கள் 11 மணிக்கு வாங்கன்னு ஒரு டைம் கொடுக்குறாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, 10 மணிக்கெல்லாம் கும்பாபிஷேகத்தை முடிச்சுட்டாங்க, அங்கே பட்டாசு வெடிக்கிற சவுண்ட் எங்களுக்கு கேட்குது, போலீஸ் எங்களுக்கு வந்து உங்களுக்கு 11:30 அங்கே போகணுன்னு சொல்லி போலீஸோடைய பாதுகாப்போடு எங்களை கூட்டின்னு போனாங்க. நாங்கள் வழியில் போக சொல்லிவேன், சில அவங்க ஊர் பொம்பளைங்க கலசத்தை ஊற்றிட்டு அந்த கலசம் சோம்பு கொடுத்துருக்காங்க. எத்துக்கணும் மொத்த பேர் எதிர வராங்க, நாங்கள் எல்லோரும் மஞ்சள் புடவை கட்டிக்கிட்டு எத்தனையோ வருஷம் கழிச்சு சாமி பார்க்க கூப்பிட்டாங்களேன்னு நாங்கள் எல்லோரும் அன்பாக போனோம். அதுவும் அவங்க வந்து எழுதி கொடுத்து கையெழுத்து போட்டு கொடுத்து வந்தான் அதிகாரம் மூலமாக நாங்கள் போனோம். அப்போ போக சொல்லி என்ன பண்ணுறாங்க, அந்த எதிர் வர பொம்பளைங்க மஞ்சள் புடவை கட்டின்னு எங்கே போகிறாளுங்க, அதான் நாங்கள் வரமே எங்களை கூட போங்கன்னு போய் என்னத்தை பார்க்க பாருங்கன்னு எங்களை ஏதினமாக பேசினாங்க, ஒரு மாதிரி வார்த்தைகளெல்லாம் பேசினாங்க. அவங்களையும் மீறி நாங்கள் போனோம், எல்லோருமே போனோம். போனாக்கா கோயிலுக்கு எப்பவுமே பாரம்பரியமாக எப்பவுமே போகிற வழி அந்த வழி தான், போகிற வழியில் இருக்கிற ஃபஸ்ட்டு வீடு வந்து வழி மறைக்குச்சு. ஒரு டிராக்டர் ரோடு விட்டு சுமார் ஒரு 50-60 பேர் அந்த டிராக்டர் நின்னாங்க. டக்குன்னு போலீஸ் என்ன பண்ணாங்க, சரி உங்களுக்கு போகிற வழி அந்த வழினா அந்த பக்கம் ஒரு வழி காமிச்சாங்க. ஃபுல்லாக மாங்காய் செடி தோப்பு முள்ளு போதுற அதையும் தாண்டி நாங்கள் அதுக்குள்ளவும் நாங்கள் போனோம். இந்த டிராக்டர் அந்தவங்க மொத்த பேர் வந்து அந்த வழியில் இந்த கழினி எங்கள் பட்டா இது வழி அந்த வழி வரக்கூடாது, அந்த இடத்துல எங்களை ஒரு 100 பேருக்கு மேலே வழி மறைச்சாங்க. திருப்பி அனுப்பிச்சிருக்கிறாங்க போலீஸை வந்து, இவங்களும் உடனே இட்டும் போகிறதுக்கு இட்டும் போய் சாமி கும்பிட்றதுக்கு பதிலாக
கும்பிட வைக்கிறதுக்கு பதிலாக அதை செய்யலை. செய்யாத கோயிலை சீல் வச்சிடுறாங்க அறநிலைத்துறை. சீல் வச்சுட்டு முடிஞ்சு போகுது. இப்போ சீல் வச்சு முடிஞ்ச பிறகுதான் மெயின் ரோடு ரெட்டமேடு கூட்டு ரெட்டமேடு ரோட்டில் மறியல் பண்ணுறாங்க ஜனங்க. எங்களுக்கு வந்து சாமி புறக்கணிக்கிறாங்க, எங்களை சாமி காட்டலன்ட்டு. நாங்கள் அவங்ககிட்ட வச்சு கோரிக்கைனான்னா, இப்போ மூணு கிராமத்தை சேர்ந்த கோயில், ஒரு தரப்பு மக்களை மட்டும் சாமி கும்பிட்டு இன்னொரு தரப்பு மக்களை மட்டும் சாமி கும்பிட புறக்கணிப்பது வந்து இதான் சமூக நீதியா? சமூக நீதி அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிற ரெவென்யூ என்டோமெண்ட் கோயிலில் தலித் மக்கள் புறக்கணிப்பது எப்படி சரியாக இருக்கும்? உடனடியாக நாங்கள் இதை வந்து மார்க்சிஸ்ட் பார்ட்டிக்கு நாங்கள் தகவல் சொல்கிறோம். நாம் வந்து ஆலை நுழைவு போராட்டம் ஏற்கனவே வந்து ஒரு மாதத்துக்கு முன்னால், சென்ற மாதம் 9ஆம் தேதி தான் இந்த பிரச்சனை நடக்குது. இப்போ சமீபத்தில் ஒரு 20 நாளுக்கு முன்னாடி நாங்கள் போயிட்டு ஒரு 20ஆம் தேதி நாங்கள் வந்து ஆலை நுழைவு போராட்டத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தேடாமல் முன்னாடியும் கலெக்டர் ஆஃபீஸ் இதர தலித் அமைப்போடும் சில அமைப்புகள் வந்தாங்க. இவங்களாம் இடத்துக்கு போய் கொடுத்துட்டு வந்தோம். வந்த உடனே 13ஆம் தேதி நாங்கள் வந்து கலெக்டரு, ஆர்டிஓ, சப் கலெக்டரு எல்லாருமே சேர்ந்து வந்தாங்க. எஸ்பி உள்பட வந்து ஒரு 300க்கும் மேற்பட்ட போலீஸை போட்டு அதே மாதிரி வந்து அவங்களையும் கூட்டு வச்சு பேசி 16ஆம் தேதி கோயில் போகிறோட தலித் மக்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் அழைத்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். உண்மையிலேயே வந்து இது தீர்வானா தீர்வு கிடையாது, இது சமரசம், பசிக்கு உணவு என்ப மாதிரி தான் நாங்கள் நினைக்கிறோம். எங்களுக்கு என்ன குறைனா, இன்னைக்கு 200-300 போலீஸ் கலெக்டர் வந்து கோயில் தோறும் எங்களை சாமி காமிச்சிட்டாரு. இதே மாதிரி எங்களுக்கு 200-300 போலீஸ் எங்களுக்கு எப்போது பாதுகாப்புக்கு வந்துருமா? நான் இதே ஊர்ல பிறந்து இதே ஊர்ல தான் கல்யாணம் பண்ணிக்கினேன். நான் 19 வருஷம் ஆகுது எனக்கு கல்யாணம் ஆகி. நான் பிறந்ததுலதான் சாமி பார்த்ததில்லை. நீங்க பிறந்ததுலேயே பார்த்ததில்லை. இப்போதான் இந்த இதில் தான் போய் பார்த்துருக்குறேன் நான். ஏடிஎம்மாவே எங்கள் அப்பா காலத்தில் முடியல, எங்கள் தாத்தா காலத்தில் முடியல. இப்போது என்னோடய இதில் நாங்கள் போய் பார்த்துருக்குறோம். நிரந்தர தீர்வு இனிமேல் வரப்போகிற எங்கள் பசங்களுக்கு, எங்கள் பேர பசங்களாம் தைரியமாக போய் வழிபடுற போல் எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும். எத்தனை வருஷம் ஆசை இது? அது 20 வருஷம் எங்களை காட்டில் நாங்கள் எங்களுக்கு எதுவும் திருநூறு கொடுக்க பார்த்துட்டு பொங்கல் வைக்க பார்த்துட்டு கந்தி எடுத்து போடுவோம். இந்த கந்தி எடுத்தாலும் போடுவோம், பறக்காத்து பறக்காத்து பறக்காத்துன்னு வாங்குவோம். இந்த நாளில் எங்களை சேரட்டில் இப்போ போய் அம்மாவை நான் பார்த்த போகிற பிறந்த போனேன், எங்களுக்கு சந்தோஷம் கொடுத்துச்சு. நான் இனி வாட்டி செத்துட்டா கூட குறையில. நான் சின்ன வயசாக இருக்கும்போது அந்த கோயிலை மூடினது எனக்கு இப்போ 35 வயசாக இருக்குது. 25 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கோயிலை மூடி இப்போ தான் கோயிலை திறந்து கலெக்டர் மூலிமா வந்து நாங்கள் சாமியை பார்த்தோம். ஆதி திராவிடரும் சாமி கும்பிட முடியுன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இந்த ஆண்டில் தான் வந்திருக்குது. கிராமத்துக்கு மக்களுக்கு இது நல்ல ஒரு வழிகாட்டினீங்க. கிராமத்துக்கு சார்பாக அத்தனை பேர் நன்றி ஐயா. அந்த கிராமத்தை சார்ந்தவங்களும் இந்த கிராமத்தை சார்ந்த ஒரு அனுநயமாக ஒரு நட்பாக ஒரு ரெண்டு பேர் நம்ம கிராமத்தை சார்ந்தவங்கிற அப்புறம் அனுநயமாக இருக்கிறது தான் வந்து இது நிரந்தர தீர்வாக இருக்கும். காவல்துறை அதிகாரிகள் நிரந்தரமாக என்றைக்கும் வரப்படுறது கிடையாது. இந்த பகுதி மக்கள் ஒற்றுமையாக இருப்பதன் அடிப்படையில் தான் ஒரு சுமூக சுமூகமான சூழல் உருவாகும். ஒரு சுற்றி வந்து ஒரு 1500-2000 வீடு குடும்பங்கள் இருக்குன்னு வச்சிங்களேன். அதுக்குள்ளார தான் அந்த கோயில் இருக்குது. இவங்க போனால் நம்மளை எதனா பண்ணுவாங்களான்ற அச்சம் இவங்களுக்கு இருக்குது. அதனால தானே தவிர, ஆனால் அது மீறி இவங்க வந்து போகணும், அது அவங்க அதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சில பிரச்சனை கூட வரும்னு வச்சிங்களேன், வந்தாலும் அதை எதிர்கொள்ளும் போது தான் நம்ம சுதந்திரம், அந்த ஜனநாயகம் இதெல்லாம் எப்போ தானே கிடைக்கும்? எல்லாம் எப்படி கிடைக்கும்? கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. நம்ம இப்போ ஒரு பிளேவை அரசாங்கம் உதவி பண்ணியிருக்கு, அதை நம்ம பயன்படுத்திக்கின்னு அதை உள்ளே போக வேண்டிய அவசியம் இருக்குது. இந்த ஜனங்க தான் அதை முடிவெடுக்கணும், போவாங்களா விட்டுருவாங்களான்றத அரசு எல்லா விதத்திலையும் ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வந்து என்னுடைய அப்பா, எங்கள் அம்மா அவங்கெல்லாம் வந்து நான் இருக்கும்போது அந்த கோயில் வழிபாடு பண்ண முடியாமல் தடுத்தது. இப்போ என்னால் போயிட்டு வழிபாடு பண்ண முடியுது. ஆனால் நாங்கள் எல்லோரும், எங்கள் ஊர் மக்கள் எல்லாம் பயப்படுற ஒரே விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம போய் சாமி கும்பிட்டோம், அடுத்து நம்ம எப்படி போய் சாமி கும்பிட்றது? அதுக்கு காவல்துறை எங்களுக்கு துணை இருக்குமா அப்படின்ற ஒரு பயம்தான் இருக்குது. கல்வி ஒன்றே நமக்கான ஆயுதம் பண்ணு புரட்சியாளர் சொல்லியிருக்கிறாரு. நம்ம கல்வியை மேம்பாட்டு, நம்ம கல்வி வந்து நம்ம மேலும் மேலும் வளர்த்துக்கணும். கல்வியால் மட்டுமே உலகத்தை ஆள முடியும். கல்வி தான் எல்லாமே. சாதி வந்து பார்க்கறது ரொம்ப தவறுன்னு நான் நினைக்கிறேன். எல்லாரும் சமம்னு நினைக்கணும். அதாவது சாதிக்க பிறந்த நமக்கு சாதி எதுக்கு, சாக பிறந்த நமக்கு சாதி எதற்கு அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டிலையும் நாங்கள் இந்த தலித் மக்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். எல்லா மக்களும் எங்களுக்கு சமம்னு அன்றைக்கே நினச்சிருந்தா அன்றைக்கி அங்கே ஆட்சியாளர் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஜெய்பீம் என்றால் ஒளி, ஜெய்பீம் என்றால் அன்பு, ஜெய்பீம் என்றால் இருளிலிருந்து வெளிச்சத்தை நோக்கிய பயணம், ஜெய்பீம் என்றால் பல கோடி மக்களின் கண்ணீர் துளி. லைகா ப்ரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் பிரசன்ஸ், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையன் அக்டோபர் 10 முதல் உலகமெங்கும்.